इस्य आत्मा बहुतस्य गुरुव प्रसादा धर्म विमुक्तो उसमें शरीर बंधा इसियो पदेश्टु हो पुरुषो तमस्य शारदा शारदां बुज्जवदना बदनां सर्वदा सर्वदा स्माकम् सन्निधिम् सन्निधिम् क्रिया लक्ष्मीनाथ न तस्मारं न तयामुनमध्यमः अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुक्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाह्वयभट्टनात् श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् ഭക്താങ്കി രേണുപരകാല യതീന്ദ്ര മിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം അഗലകല്ലേ മംഗൈ മേൽ മങ്കൈ ഉരമാർത നികൽ പുഴായ എന്നെ ഉന്നുടയായാൾവാനേ നികരുൽ അമരർ മുനിക്കണങ്ങൾ വരുമ്പും ത്രിവെങ്കടത്താനേ புகளுன்னில்லா அடியேன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே குஷ்யதேயஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜா நம் குலசேகரம் மார்கிழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நிரழீர் சீர்மல்கும் ஆய்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய இளன் சிங்கம் கார்மேனி செங்கண் கதர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழபடிந்தேலோரெம்பாவாய் குலசேகர் ஆழ்வார் அருளை செய்த முகுந்த மாலை அதில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை சேவிக்கலாம் పృథ్వీ రేరణు పంసి కణికా ఫల్గూ తేజో నిశ్వసనం మరుత్తనుతరం రంధ్రం సుసూక్ష్మం నభ క్షుద్రా రుద్రపితామహపభ కీటాసమస్తా దృష్టెయత్ర సతావకో విజయతే భూమావూతీ పృథ్వీ రేణు అణు పయాంసి కణికాగుస్ఫులింగ அனல தேஜா நஸ்வசன்தனு மருத்து ரந்திரம் சூஷ்மம் நவ க்ரா ருதிரபித்தமஹா க்ஷுராமூத்தையீட்டாசம்துரா திருஷ்டே எ தாவகோ விஜயத்தை பூமாவூதாவதி யாதுமீமையானது காணப்பட்டால் பூமியானது சூஷ்மமான அதிய அதாவது சிறிய தூசாகவும் ஜலதத்துவம் திவலைகளாகவும் ரூபமான தேஜஸ் தத்துவமானது இலகுவான நெருப்பு பொறியாகவும் வாயு தத்துவம் அல்பமான மூச்சு காற்றாகவும் ஆகாஷ தத்துவம் மிகவும் சுட்சமான துவாரமாகவும் ருத்ரன் பிரம்மா இவர்கள் முதலிய சமஸ்த தேவர்களும் அல்பமான புழுக்களாகவும் இருக்கின்றன எல்லையில்லாத அவமது அப்படிப்பட்ட மகிமையானது சத்வோத்கிருஷ்டமாக இருக்கிறது ஆழ்வார் இங்கே பகவானுடைய விராட் ஸ்வரூபத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறார் விராட் ஸ்வரூபத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாருன்னா எப்படியாவது ஒரு விஷயத்த சொல்லணும் என்னவெல்லாம் சொல்கிறது அப்படின்னு பார்த்து கடைசியில் பகவானுடைய விபூத்துவம் விபூத்துவம் அந்த விபூத்வத்தை சொல்கிறார் என்ன சொல்லலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ரெண்டு குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ராஜா உண்டான உரிய பருவத்தில் சாஸ்திரங்கள்லாம் சொல்லித்தர ஆசைப்படுறான் ஆனால் அந்த ரெண்டும் என்ன காரணத்தினாலையோ கணங் கங்கணம் கட்டிட்டு நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிற்கிறது எத்தனை ஆச்சாரியர்களை அவன் நியமிச்சாலும் அத்தனை பேர்ட்டையும் இது நான் படிப்பு படிக்க மாட்டோம் அப்படின்னு ஏதோ அதோட சம்ஸ்காரம் அப்படி நிற்கிறது அப்போ அந்த ராஜா பறையருந்து தெரிவித்தான் இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு யார் எல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைக்கிறார்களோ அவர்களுக்கு எக்கச்சக்கமான பொன் பொருள் தானம் பண்ணுறேன்னு அவன் அறிவித்தான் அப்போ பல பேர் முயன்று தோற்று போனார்கள் ஒருத்தர் வந்து நான் பண்ணி வைக்கிறேன்னு கடைசியில் திட்டவட்டமாக சொன்னார் அப்புறம் அவருக்கு வீடு வாசல் நிலைமெல்லாம் கொடுத்து பண்ண சொன்னான் அவர் வந்த நாளில் இருந்து பத்து இருபது நாளாக பாடமே எடுக்கலை புஸ்தகத்தை கையாலேயே தொடலை என்ன பண்ணிருந்தால் அந்த குழந்தையோட கூப்பிட்டு அப்படி நடந்து போவார் கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் ஊரில் உள்ள கதை விக்கிரமாத்தின் கதையிலேருந்து ஆரம்பித்து சகல கதைகளையும் புராண இதிகாசங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த குழந்தைங்க கேட்டுட்டே இருக்கும் புஸ்தகத்தை எடுக்க தானே பிரச்சனை புஸ்தகத்தையே எடுக்க சொல்லவே இல்லை அப்போது எடுக்க சொல்லவே இல்லை நாளில் ஆச்சு ஒரு ஒரு மாதம் ஆச்சு ராஜாவும் பார்த்துட்டே இருக்கான் ராஜா கேட்குறான் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கல பாட ஆரம்பிக்கல பாட ஆரம்பிக்கல கொஞ்சம் பொருங்கோ நான் முயற்சி இருக்கேன் இன்னும் சொல்கிறார் ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணார் அந்த குழந்தைகளுக்கு இந்த அந்த வாத்தியார் என்ன பண்ணார் ரெண்டு ரெண்டு மாம்பழம் கொடுத்தார் மாம்பழம் கொடுத்துட்டு இந்த ரெண்டு மாம்பழத்தை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாங்க அப்படின்னா அந்த ரெண்டும் போய் வச்சுட்டு வந்தது வந்ததுக்கப்புறம் விளையாண்டுட்டே இருக்கும்போது இன்னொரு குழந்தையை கூப்பிட்டு சொன்னார் அங்கே மொத்தம் எத்தனை மாம்பழம் இருக்குது பாய் எடுத்துகிட்டு வாங்க எண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார் சொன்ன உடனே இன்னொரு குழந்த போ அந்த குழந்தை போக போனது போன உடனே இந்த பக்கத்தில் இருக்க குழந்தை சொல்லித்தான் ஏய் போகாத எண்ணாத அவர் கணக்கை சொல்லித்தர முயற்சி பண்ணுறாருன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஆழ்வார் எப்படியெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறார் எப்படியாவது சொல்லிக் கொடுத்தணும் பரத்துவத்தை பற்றி அப்படின்னா ஒன்றுமே கேட்கவே இல்லை நம்மளெலாம் அதனால் அவரும் பல யுக்திகளை கையாண்டு பார்க்குறார் அதில் ஒரு யுக்தி யுக்திகளை கையாளணும்னா அது பொய்யாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சாஸ் சாஸ்வத்தமான உண்மையாகத்தான் இருக்குது அதில் ஒரு யுக்தியை இங்கே சொல்கிறார் பகவானுடைய விபுத்துவம் அந்த விபுத்துவத்தை என்ன சொல்ல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்போ பெரிய பொருளை பார்க்குறோமோ அப்போ சின்ன பொருள் நமக்கு ரொம்ப அல்பமாக தெரியும் நான் நம்ம ஜென்ரலாக இந்த உதாரணம் சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டோன்னா அவங்களெல்லாம் பால்யத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பால்யத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூர்லேயோ படித்து போது ஒரு சாமானியமான தரத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்காரு போகணும் ஒரு வேலையில் உட்காரணும் சாமான்யமான ஒரு சம்பளத்தை வாங்கி நல்லா கண் கண்ணியமாக நடத்தணும்ட்டு இப்போ எல்லாம் அந்த கணினி மயமானதுனால இவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து வாஸ்தவத்தில் இவருடைய தகப்பனார் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு இருந்த சம்பளமாக இருக்கும் அதனால் இந்த ஒரு சம்பளத்தில் பழக்கப்பட்டுட்டு சாமான்யமான வீட்டுக்கு போய் கிராமத்தில் அவருடைய அம்மா அப்பா எப்படி இப்படி அவங்களால் நடத்துகிறாங்கன்னு அவங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்தால் நம்மளும் வந்தோம் அப்படி தான் நம்ம அம்மா அப்பாவும் செலவழிச்சாங்கன்றது இவங்களை இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி பிரத்யேகமாக பார்த்தாலும் நம்ப முடியாத மாதிரி இருக்குது அதே மாதிரி அவர்களுக்கும் எப்படி இப்படி நடக்கிறதுன்னு அவர்களுக்கும் நம்ப முடியாத மாதிரி இருக்குது ஏன்னா இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறோம் அப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ச பெரிய விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு அல்பமான ஒரு சாமானியமான சம்பளத்தை குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இவ்வளவு வாங்கி ஒன்றும் மிச்சம் பண்ண முடியலையேன்னு இவர்களுக்கு ஒரு ஏக்கம் இது நம்ம இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் அது மாதிரி மகான்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ரமணமர் சொன்ன மாதிரி ஐயே அதி சுலபம் சுலபமாக இருக்கக்கூடிய விஷயம் இது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறார் அது மாதிரி அவர்களுக்கு என்ன தோன்றுறது இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா தே ஏன் ஒரு ஒரு லாந்தர் விளக்குக்கு மேலே எந்த விதமான விளக்கும் இல்லாத ஒரு ஊரில் அவன் வந்து எப்போ ஒரு பெரிய இந்த மாதிரியான நகரங்களுக்கு வந்து ஒரு விள வெளிச்சத்தை பார்த்துட்டானோ அதுக்கப்புறம் அந்த லாந்தர் விளக்கு தான் இருக்கக்கூடியதே பெரிய பெரிய ஒளி தரக்கூடிய ஒரு சாதனன்ற எண்ணம் அவனுக்கு போய்டும் இந்த சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மின்மினி பூச்சியில் மகிழ்ந்து கொண்டிருந்தவன் சூரியனை பா சூரிய வெளிச்சத்தை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் மின்மினி பூச்சியுடைய வெளிச்சத்தை வெளிச்சம்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறது அப்போது எப்போது அந்த வெளிச்சம் நமக்கு பெரியதாக தெரிகிறதோ எப்போ அந்த வெளிச்சத்தை நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த வெளிச்சம் புரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெளிச்சத்தை பற்றி நம்ம பிரமாதமாக பேசமாட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க எப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் ஒரு 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 ப்ரைஸ் வாங்கினோம் ஒரு மெடல் வாங்கினது ஒரு குழந்தை எப்போ உழுது வரலும் மெடல் வாங்கினது சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்த மெடல் வாங்குற வரலும் அடுத்த மெடல் வாங்கியாச்சுன்னா அந்த மெடல் அதுக்கு பெருசாக போயிடும் அது அப்படி மேலே போக 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 அது வாங்கிட்டு இருக்க மார்க்ஸும் இப்போ ஒரு பத்தாம் கிளாஸில் ஒரு பையன் ஒரு மார்க் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த மார்க் எவ்வளோ நாள் சொல்லிப்பான் பன்னெண்டில் ஃபஸ்ட் க்ளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர வரலும் அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு வரும் அந்த மாதிரி அவன் நிலை உயர உயர அந்த சாதாரண முன்னாடி படித்தது அவனுக்கு ஞாபகத்தில் இருக்காது இந்த விபுத்துவத்தை தான் ஆழ்வார் இங்கே சொல்கிறார் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படுகிறோம் அந்த பொருட்கள்லாம் என்னென்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம்னு இந்த பொருட்களை பற்றி சொல்கிறார் இந்த உலகம்க்கு என்ன பேர் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு பேர் பிரபஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐந்து பொருட்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் என்ன அந்த ஐந்து பொருட்கள் வான் வழி அனல் நீர் நெருப்பு இந்த ஐந்து பொருட்களும் இதுக்கு பஞ்சீகரணம்னு பேர் அது வேந்தா வேதாந்தத்தில் ஒரு சப்ஜெக்ட் எப்படி இந்த உலகம் உண்டாச்சு எப்படி அஞ்சு பொருட்கள் பிரிஞ்சு அஞ்சும் எப்படி கா அற அரை பாகமாகவும் கால் கால் பாகம் நாலு பாகம் சேர்ந்து ஒன்றாகி இப்படி வந்ததுன்ற ஒரு கால்குலேஷன் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களானாலும் இந்த அஞ்சு பொருட்கள்லாம் ஆகியிருக்கு உலகத் இந்த உலகமே அந்த ஐந்து பொருட்களுடைய ஒரு கலவை தான் இந்த உலகத்தில் எடுத்து இருக்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாமே எதால் ஆயிருக்குன்னா இந்த ஐந்து பொருட்களால் ஆயிருக்கு அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எதிர்பார்க்கறதுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு இலையில் அந்த அஞ்சு பொருட்களையும் வச்சு பார்க்கணும் என்னது ஒரு ஒன்று பொருளை வைக்கவே முடியாது ஏன்னா அது ஸ்பேஸ் இடம் இன்னொன்று காற்று அதை வேணால் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு குப்பியில் அடைச்சி வைக்கலாம் அடுத்தது நெருப்பு அடுத்தது ம நிலம் நீர் அடுத்தது மண் இந்த அஞ்சு பொருட்களுடைய காம்பினேஷன் தான் இந்த உலகம் இருக்கும் பொழுது மனசுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு மனமே நீ எதை ஆசைப்பட்டாலும் அது இந்த அஞ்சோட காம்பினேஷன் தானே அப்போ இதில் என்ன இருக்குதுன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு நம்ம கேட்கணும் நீ எதை ஆசைப்பட்டாலும் அது இந்த அஞ்சு பொருட்களோட காம்பினேஷன் தானே அப்போ உனக்கு இன்னுமா இது ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு புரியலை அப்படின்னு நம்ம கேட்கணும் அதனால்தான் ஆழ்வார் இதுக்கு முந்தின ஸ்லோகம் பொழுது ஹே மர்தியாஹா மர்த்தியாகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழிந்து போகக்கூடியவர்களே அப்படின்னு அர்த்தம் வாஸ்தவத்தில் அழிய போகிறவர்களேன்னு அர்த்தம் அது உண்மை தானே ஏன்னா இப்போ பூத உடல் நம்ம பூத உடல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பூத உடல் போயிடும் மண்ணோட மண்ணாக போகும் இல்லைன்னா எரிசி நெருப்பாகும் எப்படியோ ஒன்று தானே போக போகுது அப்போது மேலே போய் நீ ஆசை வச்சிருக்கே இது நியாயமோன்னு கேட்குறார் இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும் இந்த உடங்கள்லாம் எவ்வளோ ஒரு இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் நான் சொல்லக்கூடியது இந்த உலகம் இல்லை உலகம்னு நாம் பார்க்கக்கூடியது அர்த் தர்துன்னு நம்ம சொல்லக்கூடிய சூரியனிலிருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கோள் அதை சொல்லலை அது வந்து அப்புறம் ஒன்பது கோள்கள் அது அமைந்திருக்கக்கூடிய சூரிய வழி மண்டலம் அது அமைந்திருக்கக்கூடிய பால் வழி மண்டலம் அதுக்கப்புறம் அந்த கேலக்சிஸ் ஸ்டார்ஸுன்னு என்னெல்லாமும் அப்படி நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா அது நம்ம பூமின்றது ஒரு ஒரு கணக்குலேயே வராது ஆனால் அந்த பூமியில் நாம் எதை ஆசைப்படுறோம் நம்ம ஆசைப்படுறது ஒரு சின்ன ஒரு ஒரு இடத்துக்கோ ஒரு நிலத்துக்கோ இதை ஒரு பொன்பொருளுக்கோ ஆசைப்படுறோம் அப்போ நாம் யார் அப்படின்றதும் நம்முடைய அல்பத்துவமும் பகவானுடைய விபுத்துவமும் தெரிஞ்சால் மமைவாம்ஷோ ஜீவலூக்கே ஜீவபூத சனாதனகா என்னுடைய ஒரு அம்சம் யாரை நம்ம ஈஸ்வரன்னு சொல்கிறோமோ யாரை ஒன்று சின்ன சிவலிங்கத்திலேயோ ஒரு சால கிராமத்துலேயோ ஒரு ஸ்ரீசக்ரத்திலையோ வழிபடுறோமோ அது யார் வாஸ்தவத்தில்ன்னா அந்த அம்பாளுடைய அந்த பரமேஸ்வரனுடைய அந்த மகாவிஷ்ணுடைய ஒரு அம்சம் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா தான் அண்ட் மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ் எல்லா யூனிவர்ஸ்ன்னு நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்ணிக்க முடியுமோ அந்த யூனிவர்ஸ் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட் எவ்ரிடே அது எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே இருக்குதுன்னு அது சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் நமக்கு தெரியாது பட் அப்படி இருக்கக்கூடியது எல்லாமே ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம் அவ்வளவுமே ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமானால் ஈஸ்வரன் எவ்வளோ பெரியவனாக இருப்பான் அப்படின்றது கேள்வி சரி அந்த ஈஸ்வரன் அவ்வளோ பெரிய ஈஸ்வரனை நாம தெரிஞ்சுட்டு என்ன போகிறது இதோ நம்ம லெவலுக்கு ஏற்ப ஒருத்தரை தெரிஞ்சிட்டோம்னா ஓகே நமக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார் பணம் கொடுத்து உதவுவார் நம்ம நினச்சிக்கலாம் பட் அவ்வளோ பெரிய ஈஸ்வரனை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு அடுத்த கேள்வி நமக்கு வரலாம் ஆனால் அந்த அவ்வளோ பெரிய ஈஸ்வரன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னால் சர்வஸ்தி சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா உன்னுடைய ஹிருதய குகைக்குள்ளே இருக்கிறான் இப்போ பார்த்துக்கோங்க அந்த காம்பினேஷனை நம்முடைய பூமி எவ்வளோ பெருசு ஒன்றும் வேண்டாம் நம்ம விமானத்துலையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணி பார்த்தா இங்கேருந்து நேராக குஜராத்துக்கு போனோம்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் ஆறுது ஐம்பது மணி நேரம் ட்ரெயினில் அந்த ஸ்பீடில் போனால் அது லென்த் அண்ட் பிரெத் யோசிச்சுப்போம் அவ்வளோ பெருசு இந்த பாரத தேசம் மட்டும் இந்த பாரத தேசம்ன்றது இந்த பூமிக்குள்ளே ஒரு சின்ன கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு பூமி பாகம் அந்த பூமியே வந்து இந்த சு சூரிய மண்டலத்தில் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த மில்கிவே கேலக்சியில் ஒன்றுமே இல்லை அதுக்கு மேலே போனால் அந்த ஹோல் சிஸ்டத்தில் ஒன்றுமே இல்லை இப்படி இல்லைன்னு போய்டே இருந்தால் கடைசியில் பூமியோட ஸ்தியே என்னென்னு தெரியாத மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கக்கூடிய பூமியே பகவானுக்கு ஒரு அம்சம்னால் அப்போ நாம் அதுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துண்டு நாம் ஆசைப்படுறதும் ரொம்ப அல்பமாக இருக்குது ஆனால் இந்த பூமிக்கே இந்த பிரபஞ்சத்துக்கே சொந்த இந்த பிரபஞ்சத்தை என்னுடைய அம்சம் இஷ்டபியாகிதம் கிருஷ்ணம் ஏகாங்ஷேனஸ்திதோ ஜகத்து என்னுடைய ஒரு அம்சத்தால் இந்த பூமியை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் இந்த வேலையில் சேர்ந்து கொண்டிருக்கிறேன்னு பகவான் சொல்கிறான் விபூதியோகத்தில் அப்போ அந்த பகவான் எங்கே இருக்கான் எவ்வளோ பிரிவனாக இருக்க வேண்டும் என்றால் குகைக்குள் அமர்ந்திருக்கிறான் ஹிருதயகுஹரை மத்தியே அப்போ ஹிருதயகுகைக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய ஈஸ்வரை தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமா இல்லை நம்ம இந்த அல்பமாக இருக்கக்கூடிய மண் வான் வழி அனல் நெருப்பில் ஏதோ எனக்கு கொஞ்சம் எவ்வளோ மேக்சிமம் அனுபவிச்சிட முடியும் என்ன ஒரு நூறு இரநூறு கிலோ தங்கம் வச்சுக்கலாமா ஒரு ஐநூறு கிலோ வள்ளி வச்சுக்கலாமா அப்போ அவ்வளோதான் எவ்வளோ சாப்பிட முடியும் எவ்வளோ இந்த ஐம்புலன்களால் அனுபவித்து அறியக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப மகா அல்பம் அதனால் அழ்வார் சொல்கிறார் இந்த அல்பமான விஷயத்துக்கு ஆசைப்படாது ஈஸ்வரன் எவ்வளோ பெரியவன் அந்த அவ்வளோ பெரிய இவன் எங்கே உட்காந்துட்டு இருக்கான் அவன் ஹிரதய கோகையில் உட்காந்துருக்கான் அந்த ஹிருதய கோயில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சர்வேஸ்வரனுக்கு நீ ஆசைப்படுறதை விட்டுட்டு இந்த அல்பமான விஷயத்துக்கு நீ ஆசைப்படாதே அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம் ஆசைப்படும் பொருள் நாம் அனுபவிக்க ஆசைப்படும் பொருளும் நாம் அனுபவிக்க ஆசைப்படும் பொருளுக்கு நாம் தேடக்கூடிய உபாயமும் அல்பம் வாஸ்தவத்தில் திரும்பவும் சொல்கிறேன் நாம் அனுபவிக்க ஆசைப்படும் பொருளும் நாம் அனுபவிக்க ஆசைப்படும் பொருளுக்கு தேடக்கூடிய உபாயமும் அல்பம் உண்மையில் நாம் அனுபவிக்க வேண்டிய பொருளும் நாம் அனுபவிக்க வேண்டிய பொருளுக்கு நாம் செய்ய வேண்டிய உபாயமும் மிகவும் சிரேஷ்டம் எப்படின்னு சொன்னால் நாம் எதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த பூமியை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் புத்திசாலிகள் இதை மாட்டார்கள் ஏகி சம் ஸ்பர்ஷா துக்க யோனையே ஏவன் ஏவத்தே ஆத்தியந்தவந்த கௌத்தேய நதேஷ் நதேஷு ரமதே புதா ஏகி சம்ஸ்பர்ஷா போஹா துக்க யோனே ஏவத்தே அருமையான ஒரு ஸ்லோகம் கீதையில் இந்த இந்த போகங்கள் எல்லாம் நீ எவ்வளவு பூமியை ஆண்டாலும் சரி என்ன மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் வச்சுக்க முடியுமோ அவ்வளவுமே ஒன்றும் இல்லையே பூமியே ஒன்றும் இல்லை சிருஷ்டியிலேங்கும் போது பூமிக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் ஒரு பத்தாயிரம் ஏக்கர் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது நமக்கு ஓணுங்கிறது அஞ்சரை அடி தான் வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த அஞ்சரை அடி சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது தடவையில் யாராவது மேலே தூக்கி வச்சுருவாங்க ஸோ அந்த இது கூட நமக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இது கூட நமக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு அல்பமான விஷயத்துக்கு நீ ஆசைப்படுறியே அந்த அல்பமான விஷயத்துக்கு ஆசைப்படுறது நீ என்ன பண்ணிட்டுருக்க நீ உன்னுடைய சத்தை உன்னுடைய எனர்ஜியை உன்னுடைய ஒரு சமயத்தை உன்னுடைய மனதை தியாகம் செய்து கொண்டிருக்கிறாய் வீணடித்து கொண்டிருக்கிறாய் அதற்கு பதிலாக நீ அனுபவிக்க வேண்டிய பொருள் இப்போ த டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ் அனுபவிக்க ஆசை ஆசைப்படக்கூடிய பொருள் அனுபவிக்க ஆசைப்பட வேண்டிய பொருள் அனுபவிக்க ஆசைப்பட வேண்டிய பொருள் என்னன்னா ஈஸ்வரன் அவனை அனுபவிக்க ஆசைப்பட்டால் அதற்கு நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் இதை நீ இந்த ஒரு பொருளில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் கொஞ்சம் புகழ் சம்பாதிக்கணும்னு வாழ்க்கை கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கு கொஞ்சம் புகழ் சம்பாதிக்கணும்னா நிலச்சரிக்கும்னு சொல்லவே முடியாது ஒரு மெடல் வாங்கினா அடுத்த ஒலிம்பிக்கில் வேறு யாராவது வாங்குறான்றது அதுவரை பிராணம் கையில் பிடிச்சுன்னு உட்கார்ந்துருக்கணும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் ஈஸ்வரனை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பிரயத்னமே பட வேண்டாம் உள்ளுக்குள்ளே உன் உன்னுடைய மனதை அகமுகமாக திருப்பினால் போதுமானது ஈஸ்வரன் உள்ளே உட்கார்ந்துருக்கார் சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டாக அப்போ அனுபவிக்க ஆசைப்பட வேண்டிய பொருளும் அனுபவிக்க ஆசை படும் பொருளும் உண்டான வித்தியாசம் நமக்கு புரிஞ்சால் எவ்வளோ அல்பமான விஷயத்தில் மனசை போடுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் எப்படி அப்படின்னால் இப்போது நாம் எந்த ஒரு விஷயத்தை வேணால் எடுத்துக்கோ நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நாம் சாக போகிற வரலும் நம்ம ரெண்டு விஷயங்கள் நம்மளை துரத்தின்னு இருக்கு இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் சகலவிதமான விஷயங்களையும் நாம் பண்ணுறோம் ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய ஆசை இன்னொன்று நமக்கு இருக்கக்கூடிய பயம் இந்த ஆசையும் பயமும் தான் நம்மளை சதாசர்வ காலமும் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் நாய் துரத்துற மாதிரி துரத்தின் ஆசைக்காக வேண்டி ஓடி 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 பயத்துக்காக வேண்டி ஓடி 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 ஆசைப்பட்டு நான் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் அதை போட்டுக்கணும் இதை போட்டுக்கணும் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி புகழடையணும் அப்படி புகழடையணும் ஆசைப்பட்டு 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 வீணாக போனோம் இன்னொன்று அவர் என்ன சொல்லுவாரோ இவர் என்ன சொல்லுவாரோ இவர் முன்னாடி எப்படி இருக்கணுமே இவர் முன்னாடி நான் அப்படி வாழலையே இந்த சொசைட்டி என்ன சொல்லும் அந்த சொசைட்டி என்ன சொல்லும் இதுக்கு முன்னாடி நான் வாழ வேண்டியிருக்கேன் இப்படி நம்ம பயந்தோம் இந்த ஆசையும் பயமும் தான் அவ்வளவு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த ஆசையும் பயமும் தான் நாம் இந்த வாழ்க்கை பூராவும் ஓடியதற்கு காரணம் பெரிய காஞ்சி பெரிய ஒரு இடத்துல சொல்கிறார் சொன்னதாக ஒரு உபன்யாசத்தை கேட்டது அதாவது இந்த சூரியன் வந்து காத்தால் இருக்கும் பொழுது நாம் அதை தேடி போவோம் என்ன தான் போனாலும் நாம் அதை ஒன்றும் பிடிக்க முடியாது இதே கொஞ்ச நேரம் கழித்தான் நான் அது பின்னாடி நம்ம நிழலை தேடி போடுவோம் நம்ம நிழல் பிடிக்க முடியாது இதே நாம் சூரியனை தேடி போகணுன்னா நிழல் நம்ம பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல அந்த நிழல் நம்ம பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கும் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார் நாம் பகவானை விட்டுட்டு நிழலை பிடிக்க நிழல்னு அவர் சொல்கிறது இந்த ஐஸ்வர்யங்கள் எதை ஞான ஐஸ்வர்ய சக்தி பலவீய தேஜஸ்ன்னு சொல்கிறோமோ இந்த உலகத்தில் உள்ள அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் எதுவோ பெயர் புகழ் ஆசை பணம் செல்வம் வீடு வாசல் மனைவி மக்கள் சுற்றம் இதெல்லாம் அது நிழல் மாதிரி ஈஸ்வரனுடைய மமைவாம்சோ ஜீவலோகே அந்த விபூதியில் ஏன் எத்யத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமதமேவா தத்ததேவா கச்சத்துவம் மம சம்பவம் என்னுடைய தேஜஸில் ஒரு அம்சம் கோடானு கோடி அம்சங்களில் ஒரு அம்சம் இப்போ எப்படி தான் இவ்வளோ பெரிய மடத்தில் ஒரு புரு ஒரு 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 புழுதி ஒரு துள் ஒரு துளி புழுதி அந்த புழுதி யாரோ எடுத்துக்கிறாரு வந்த மாட்டேன் வந்து பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கல் விழ கீழே விழுந்துருக்கு அந்த கீழ் க கிழ கல் இருக்குது அந்த கல்லை சாமி நான் அந்த கல்லை எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கோங்களேன் எங்களோட ஆட்சேபம் இல்லை நிறைய எடுத்துன்னு போங்க குப்பையாவது கிளியர் ஆக முடியும்போது அதே மாதிரி பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு எல்லாமே வந்து இது எல்லா ஐஸ்வரியங்களும் அவன் வீட்டில் கொட்டி கிடக்கக்கூடிய புழுதி அந்த புழுதி அந்த புழுதியை சொல்கிறார் அந்த புழுதியை தேடி நாம் ஓடினோம் அப்படின்னு சொன்னால் அதை பிடிக்க முழுசாக அனுபவிக்க முடியவே முடியாது இந்த இடத்த கவனிக்கணும் அந்த புழுதியை நாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டால் நாம் அனுபவித்து முடிக்க முடியாது ஏன்னா அதை அனுபவித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு ஆசை வந்துட்டே இருக்கும் அதற்கு பதிலாக நாம் ஈஸ்வரன் தேடி போய்ட்டே இருந்தோம் நான் சூரியனை நோக்கி நாம் போனால் நிழல் நம்மளை தோடி இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நம்மளை பின்னாடி தேடி வந்துகிட்டே இருக்கும் அப்படி தானே பார்க்குறோம் இன்றைக்கி யாரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோமோ துகாராம் மாராஜ் எடுத்துக்கோங்கோ மீராபாய் எடுத்துக்கோங்கோ இன்னும் எல்லா மகான்களையும் எடுத்துக்கோங்கோ எல்லா அழ்வார்கள் ஆச்சாரங்கள் புருஷர்கள் சந்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கோ அவங்களுக்கு கீர்த்தி பெரிய புகழ் அவர் என்ன கே தேடி ஓடினாங்களான்னு ஓடலை அவங்க பகவான் பின்னாடி ஓடினாங்க நாம இன்றைக்கி ஞாபகம் வச்சுட்டுருக்கோம் ஆதிசங்கர் பத் பாதாளேருந்து ஆரம்பித்து அவர் என்ன சொன்னாரா இந்த மாதிரி நான் வந்து என்னை எல்லாரும் புகழ் பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டார் அப்பனில் அவர் லோகத்துக்கு நல்லது பண்ணினார் சுத்தி பண்ணார் நம்ம மதத்தை காப்பாற்றி கொடுத்தார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஞானத்தில் இருந்து இதெல்லாத்தையும் பண்ணினார் அதனால் நாம இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நாம தான் அவர் ஞாபகம் வச்சுருக்கோம் நம்மளை அவர் ஞாபகம் இப்படிலாம் நம்ம நினைப்போன்னு கூட நினச்சி பார்த்துட்டு மாட்டார் ஆனால் அவர் ஈஸ்வரன் பின்னாடி ஓடினதுனால இந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் இன்றைக்கி அவர் இருந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை அவர் இருந்த காலத்தில் எதுவுமே இல்லை இன்றைக்கி அவர் எல்லா இடத்துலையும் அவருக்கு தங்கத்தில் விக்ரகம் வெள்ளியில் விக்கிரம் எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இன்றைக்கி அவரை தேடி ஓடின் இருக்கு காலம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றன இதே நாம் உயிரோடு இருக்கும்போது நாம் இது பின்ன இந்த புழுதி பின்னாடி ஓடின்னு இருக்கோம் இதுதான் ஸ்ரீராமேஸ்வரம் சார் அருமையான கதை சொல்வார் ரொம்ப சாதாரண கதையாக தெரியலாம் ஆனால் வாழ்க்கை பூராவுமே எல்லா தரப்பினரும் குழந்தைகள்ல வந்து ஆரம்பித்து நாளைக்கு பிராணம் போகிறவர்கள் வரலும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒரு கதை அவருக்கு நம்ம சொல்லியிருப்போம் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து அவருக்கு காத்தால் சவர கைங்கரியம் பண்ணணும் அவருக்கு காலையில் சவரம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு நாவிதனை நியமிச்சிருந்தார் அவன் பரம்பரை நாவிதன் அவனுக்கு அதுக்கு உண்டான மானியங்கள்லாம் இருந்தது வீடு வீடுவாசல்லாம் இருந்தது அவன் ராஜா தான் இருந்து மாதம் உண்டான சம்பளம் இருந்தது சந்தோஷமாக இருந்திருந்தான் அவன் போவான் அவனுக்கு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ராஜாவுக்கு காலையில் விசாரம் விட்டு வந்தால் போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தான் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் பயின்னு இருக்கும்போது தெரு வழியாக போகும்போது அவனுக்கு ஒரு அசரி கேட்குறது உனக்கு ஏழு ஜாடி நிறைய தங்கம் வேணுமா அப்படின்னு யாருக்குமே கேட்டால் உடனே ஆமான்னு தான் சொல்ல சொல்லுவோம் ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த அந்த அசதியை சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் நீ வீட்டில் போய் பாரு அப்படின்னு என் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுடைய மனைவி சமைச்சுன்னு இருந்தா யாராக வந்தாங்களான்னு கேட்டால் யாரும் வரலையேண்ணா இருக்கிறதே ரெண்டு மூணு ரூம் அதில் போய் பார்த்தா ஒரு ஒரு இடத்துல ஏழு ஜாடி நிறைய தங்கம் இருக்குது உனக்கு ரொம்ப நம்பவே முடியல இப்போ நமக்கே இன்றைக்கி நடந்தால் நம்ப முடியுமா நம்ம வீட்டுக்கு போனோம் ஏழு ஜாடி தங்கம் தான் நம்ப முடியுமா அந்த மாதிரி நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷம் குதிச்சான் ஆடினா பாடினா திறந்து திறந்து பார்த்தான் திறந்து பார்த்துன்னே இருக்கு வந்துட்டு நீ ஏழாவது ஜாடியை திறந்தால் அது மட்டும் பாதி இருந்தது இப்போ பாதி இருக்கே அப்படின்னு சொல்லி உனக்கு யாராவது எடுத்துட்டாங்களோ எவ்வளோ மனைவி எடுத்துகிட்டு அவ்வளோ போய் கேட்டான் அவர் சொன்னால் நான் பார்க்கவே இல்லை இப்போ தான் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் நானே இப்போ தான் பார்க்குறேன்னா சரி பேசாமல் போகணும்னு சொல்லிட்டு இந்த ஏழு ஜாடியும் திருப்பி திருப்பி யோசித்து பார்த்தான் அவனுக்கு தோணித்து இந்த ஏழு ஜாடின்னு அதை சொல்லித்தேன் அப்போ ஏழாவது ஜாடி இருக்கணும் தானே இந்த இடத்துல நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இந்த கதையை பொழுது நமக்கு என்ன தோணும் இல்லை இல்லை ஆறரை ஜாடி தங்கம் இருக்குது நம்மளால் தான் அவன் முட்டாள்தனமாக ஆறரை ஜாடியை செலவு பண்ணாமல் ஏழாவது ஜாடியை நிறச்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் நம்மளால் தான் அப்படி பண்ணிவிடுவோம் பண்ணவே முடியாது அதுக்கு தான் மோகம்னு பேர் இந்த இடத்துல தான் அதுக்கு தான் மோகம்னு பேர் மோகம்ன்றதுனுடைய வார்த்தையினுடைய அர்த்தமே என்னென்னா இல்லாது இருக்கிறது மாதிரி காமிக்கிறது அதாவது அசத்தியமான இந்த லோகத்தை சத்தியம்னு நம்ம நினச்சின்னு இருக்கோமே இதுக்கு தான் மோகம்னு பேர் இப்போ கண்டிப்பாக அழுகிடும் தெரியும் ஆனாலும் இந்த சரீரத்து மேலே அவ்வளோ அந்த அபிமானம் இதுக்கு தான் மோகம்னு பேர் மோகம்னா வேற எதுவும் தனியான ஒரு வசூன்னு கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன நினச்சா இந்த ஏழு ஜாடியை எப்படியாவது நெறச்சு பார்த்துடணும் முழுசாக பார்க்கணும்னு ஒரு ஆசை நம்ம நினைக்கிற மாதிரி அப்படிலாம் மூளை வேலை பண்ணாது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் இருக்கிறத அவன் மனைவி வீட்டேருந்து ஏதோ குண்டு பண்ணி தங்கத்தை வாங்கினா அதை காசாக்கி உள்ளே போட்டான் அப்புறம் அவனுடைய சந்தோஷம் பூரா பழா போச்சு ராஜாட்ட டெய்லி சந்தோஷம் ஏன்னால் செல்வம் இருக்குது ராஜாவோட மானியம் இருக்குது சந்தோஷம் இல்லாமல் எப்படி இருப்பான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இவனை பார்த்து ஒரு பத்து பேருக்கு இவனோட கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் புறாமல் வேறு இதுக்கு நடுவில் அவன் சந்தோஷமாக இருந்துன்றது வந்து திடீர்னு சோகமயமாயிட்டான் போனால் ராஜாட்ட ஒரு சுரத்தே இல்லாமல் அவனுடைய கைங்கரியத்தை பண்ணினான் திரும்பி வந்தான் ராஜா பார்த்தார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பேசாமல் இருந்தார் அப்புறம் கேட்டார் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு அவன் சொன்னால் ஒன்றும் இல்லை குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னா நம்புற மாதிரி இல்லை சரி உனக்கு சம்பளத்தை நான் பண்ணி தர சொன்னேன் ரட்டிப்பு பண்ணினான் ஆ பண்ணினார் ராஜா அதுக்கப்புறமும் அவன் சந்தோஷமாக இல்லை இப்படி போயின்றது திருப்பி ஒரு மாதம் கழித்து கேட்டார் இன்னும் உனக்கு திருப்தி வரலையான்னு அதுக்குள்ளே அவன் எலும்பு வந்து ஒலுமாக போய் தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து முகத்தில் களை இழந்து எல்லாம் ஆயாச்சு இப்போ ஒரு லௌகீகத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான் அப்படி இருந்துட்டு இருந்தான் ஏன்னா ஆசை இருக்கே ஆசை இருக்கிறவனுக்குலாம் களை இழந்து தானே இருக்கணும் இருந்தால் அப்போது ராஜா கேட்டார் உனக்கு யாராவது இந்த ஏழு ஜாடி தங்கத்தை பற்றி அதை கொடுத்தாங்களோன்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆமாம் கொடுத்தாங்க ராஜா அப்போது நீ என்ன பண்ணேன்ன இல்லை அந்த ஏழு ஜாடி செலவு பண்ணியான்னார் இல்லை இல்லை அந்த ஏழாவது ஜாடியில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது அதனால் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்த சம்பளத்தையும் போட்டு நானும் ஒருவேளை சாப்பிட்டு எல்லா நாளும் ஏகாசி விரதம் பண்ணி அதில் போட்டு நான் பண்ணி எப்படியாவது நினச்சி பார்க்கணும்னு பார்த்தேன் என்னால் முடியலை அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அப்போ ராஜா சொன்னாராம் அந்த ஏழாவது ஜாடின்றது தான் ஆசைன்னு பேர் அந்த ஆசையை நிறைக்க முடியவே முடியாது அதனால் அதை வந்த உடனேயுமே நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு சொல்லி கொடுத்து வந்திருப்பேன் பேசாமல் அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கடைசி இடத்துலேயே போட்டுடு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னாரான் இவனுக்கு புரிஞ்சது கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு புரியலை அவன் நேராக கொண்டு போனால் அந்த எந்த இடத்துல அந்த அசர்ஜி கேட்டதோ அந்த அசிரியை அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டுவிட்டு உடச்சிட்டு வீட்டுக்கு வந்து அன்னையிலேருந்து நிம்மதியாக இருந்தான்னு கதை ஸ்ரீராமகிருஷ்ணபிரமர்சன் சொல்கிற கதை இது அது மாதிரி நாம் நினச்சி நினச்சிடுறோம் நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கோ ஒன்றும் இல்லை மூணு நாலு விஷயம் தான் எல்லாம் கிடையாது நமக்குலாம் ரொம்ப நம்ம உண்மையாக சொல்ல போனால் எங்கள் வாத்தியார் சொல்லுவார் நம்ம எல்லாம் பெரிய வைராகிகள் ஏன்னு கேட்டால் நமக்கு நிறைய ஆசையெல்லாம் கிடையாது ஒரு மூணு நாலு ஆசை தான் இருக்குது என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு நூறு வயசு வரணும்னு நான் ஆசை ரெண்டாவது ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசை மூணாவது வந்து நம்மளை எல்லாரும் புகழணும்னு ஆசை நாலாவது நிறைய செலவு பண்ணியாக இருக்கிறது நிறைய பணம் போகணும்னு ஆசை அஞ்சாவது அதிகப்படியாக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு ஆசை இதை தவிர நமக்கு ஒன்றுமே ஆசை இல்லைடா ஆனால் என்ன விசேஷம் தெரியுமோ இப்படி ஒருத்தர் இருக்கிறத நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படிம்பார் நம்மளும் பார்க்கல நம்ம அம்மா அப்பாவும் பார்க்கல அவங்க அம்மா அப்பாவும் பார்க்கல யாருமே பார்க்கல இப்படி எல்லா சம்பத்தோடு இருந்தவனே ஆனாலும் நம்ம அதுக்கு ஆசைப்பட்டு இருக்கோம் பார்த்தியா அதுக்கு தான் மோகம் அப்படிம்பார் அது மாதிரி இது யாருமே நாம் ஒருத்தர் தீர்க்கமான புகழோடு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சர்வ சம்பத்துகளோடு இருந்து நாம் பார்க்கலை ஈஸ்வரனே அப்படி நம்ம பார்க்கல பகவானே கிரிட்டிசைஸ் பண்ணுறவள் லோகத்தில் நிறைய உண்டு பகவானுக்கு என்ன சொல்கிறது எல்லா விதமான அபசாரம் பண்ணுறவங்களும் நிறைய உண்டு ஈஸ்வரனே அந்த இதுக்குள்ளே வரலன்னா நாம் எப்படி தீர்க்க ஆயுஷை எதிர்பார்க்க முடியும் இப்போ யார் கட்டினா கோவிலோ இருக்குது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அழிஞ்சு போகிறதான் இவ்வளோ தடவை பார்க்குறோம் கோவிலோட விக்கிரகமே காணாமல் போகிறது திருட்டு போகிறது அழிஞ்சு போகிறது அப்போ அந்த இடத்துல சுவாமி இருந்தார்னு எத்தனையோ பேர் வழிபட்டிருப்பாங்க இல்லையா அந்த சுவாமி எங்கே போனார் அதனால் நமக்கு வந்து நம்ம தீர்க்க ஆயுஷாக எடுக்கணும் பூரண ஆரோக்கியத்தோடு இருக்கணும் சுஷுத்த சமீதத்தில் ஒரு ஸ்லோகம் பூரண ஆரோக்கியம் என்ன என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ரிஷி பதில் அதுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு இருக்கக்கூடிய சுகர் பிபிலாம் நார்மலாக இருந்தால் கொலஸ்ட்ரால் இந்த மூணு தானே மேக்சிமம் சத்வராஜஸ்தமஸ் மாதிரி இந்த மூணு விஷயங்கள் நார்மலாக இருந்தால் பூரண ஆரோக்கியம்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா பூரண ஆரோக்கியம்னா என்ன பூரண ஆரோக்கியம்னா என்னன்ற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் அவர் தான் சுஷுத்தர் சம் தான் நம்மளுடைய முதல் டாக்டர் நம்மளுடைய பாரத தேசத்தில் அவர் சொல்கிறார் அவர் தான் இந்த சம்ஸ்கிருத் புக் ஆஃப் மெடிசன் எழுதினவர் நம்மகிட்ட இருக்க இன்றைக்கி அவைலபிள் இருக்கிற டெக்ஸ்ட் சாஸ்கிரத்தில் பூரண ஆரோக்கியம்னா நான் சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆரோக்கியமான நிலை அது வரலும் இந்த அரோ அனாரோக்கியம் இருந்துன்னு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால்தான் ஸ்ரீராமகிருஷ்ண பரவசுக்கே கேன்சர் வந்தது அம்மா தாயாருக்கு எத்தனையோ விதமான வியாதிகள் வந்தது ஸ்ரீகிருஷ்ணருக்கு காலையில் அடிபட்டு போனார் எல்லாமே நம்ம இந்த லோகத்தில் பார்க்குறோம் பார்த்துருந்தாலும் நான் என் உடலை பத்திரமாக வச்சுப்பேன் நான் பூர்ண ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தோடு இருப்பேன் என்ன எல்லாரும் புகழும் எல்லாரோடய அப்ரிசியேஷன்ஸும் எனக்கு வேணும் அதுக்காக நான் வேலை பண்ணுவேன் இது பாருங்கோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம எல்லோரும் நம்மளை புகழணும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் எப்படி சாத்தியம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அதே ஈகோ தான் இருக்குது நான் அப்படின்ற ஈகோ இருக்குது நான்றது என்ன இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்பவும் தான் தலை தூக்க ஆசைப்பட்டுகிட்டே இருக்குது இப்படி தான் தலை தூக்கம் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கும்போது அது எப்படி மனசு வந்து இன்னொரு ஈகோவுக்கு இடம் கொடுக்க முடியும் முடியவே முடியாது ஒரே ஒரு விஷயத்தில் அது பாசிபிள் எப்படின்னு கேட்டால் அந்த ஈகோவோட இந்த ஈகோவை மர்ஜி பண்ணினால் சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா இருக்கார் அப்பாவுக்கு குழந்த இருக்கான் அந்த குழந்தை இந்த குழந்தை வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கினா தான் அப்பா தான் படித்த காலத்தில் வாங்கின மார்க்கை விட நல்ல மார்க் வாங்கினா அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஈகோக்குள்ள இந்த ஈகோ அடக்கம் தன்னுடையது அப்படின்ற காரணத்தினால என்னுடைய குழந்தை அப்படின்ற காரணத்தினால இதோட சேர்த்து பார்க்கும்போது அந்த ஈகோ மேலே வர அதுக்கு இடம் கொடுக்க முடியும் அதர்வைஸ் இந்த உலகத்தில் ஒருத்தன் இன்னொருத்தனை அப்ரிஷியேட் பண்ண சான்ஸே கிடையாது எப்படி பார்த்தாலும் இல்லாஜிக்கல் ஆனால் நடக்கிறதேன்னு கேட்டால் காரணம் இருக்கு ஏதோ காரணம் இருக்குது ஏதோ காரியம் ஆகணும் நமக்கு காரியம் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி இதுக்கு என்ன சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஒரு வார்த்தை சொல்லுவான் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது இது தட்டி கொடுத்துலாம் வாங்குறது வேலை வாங்குற விஷயம்னா என்ன அர்த்தம் அவன் ஈகோவை பூஸ்ட் பண்ணி வேலை வாங்குறதுன்னு இப்போ நீ இல்லை என்ன பண்ண முடியாது நீ இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டா நமக்கு அப்படியே உச்சி தலையில் ஒரு ரெண்டு ஐஸ் கட்டியை வெயில் காலத்தில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஈகோவுக்கு மயங்கி நம்ம வேலை பண்ணுறோம் வாஸ்தவத்தில் நடக்க சான்ஸே கிடையாது ஏன் தெரியுமோ அந்த ஈகோ தன்னுடைய ஈகோவை பாதிக்கும் அப்படின்னு இருந்தால் இது நடக்காது அந்த ஈகோ தன்னுடைய ஈகோ சப்போர்ட் பண்ணும் இந்த ஈகோவால் நம்ம வேலை வாங்கி நம்மளுடைய வேலையை நடத்திண்டு நமக்கு பேர் வருன்ற காரணத்தினால மட்டும்தான் இது பாசிபிளே ஒழிய அதர்வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாஜிக்கல் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் மனசு காலம் பூரா அலைஞ்சுன்றிருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காதா ஒரு புகழ் கிடைக்காதா நாலு சொந்த பந்தம் இருக்க முடியவே முடியாது பிகாஸ் ஆஸ் வி ஆர் செல்ஃபிஷ் நம்ம இப்போ உலகத்தில் பகவானுடைய பரிபூரண அனுகிரகத்தினால பெரிய மகான்களை எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம்னு நமக்கு தெரியல பட் ஸ்டில் எவ்ரிபடி வான்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி கம்ஃபர்டபுள் எவ்ரிபடி ஒவ்வொருத்தரும் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டுருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது எவ்ரிபடி இஸ் ஆல்மோஸ்ட் செல்ஃப் சென்டர்ட் எவ்ரிபடி இஸ் ஆல்மோஸ்ட் செல்ஃபிஷ் இப்படி இருக்கும்போது அடுத்தவன் நமக்கு உதவி பண்ணுவான் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி அடுத்தவன் நம்ம கூட இருப்பான்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் அவனுக்கு ஏதோ ஆகணும் அதனால் இருந்துட்டுருக்கான் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சரி தான் சொல்கிறேன் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே அவங்களுக்கு ஏதோ வேண்டியிருக்கு இப்போ புரியாது கொஞ்சம் வயசு ஆக ஆக புரியாது கொஞ்சம் தலைமுடியை நிறைக்க ஆரம்பித்து நாம் ஒதுக்கப்பட பொழுது நமக்கு வாஸ்தவத்திலேயே அவங்களுக்கு நாம் தேவையில்லை அவருடைய சுதந்திரத்திற்கு நாம் குறுக்கே நிற்கிறோம் அவருடைய முற்பட்ட சிந்தனைக்கு நாம் பின்னால் இருக்கிறோம் புரிய வரும்போது நாம் தள்ளி வைக்கப்படுவதை நாம் உணர்வோம் அது வரலையும் தான் முன்னாடி புரியும் இல்லைன்னா புரியாது அப்படி இருக்கும்பொழுதும் இதுக்கு சான்ஸே இல்லை இப்போ இந்த நம்ம இந்த ஆசைப்படுற நாலு விஷயமும் என்ன ஆசைப்பட்டுட முடியும் எவ்வளோ ஆசைப்பட்டாலும் ஐம்பது வயசுக்கு மேலே ரெண்டு மூணு விஷயம் வரவே போகிறது டாக்டர் சாப்பிடவே வேண்டாம் சொல்லவே போகிறார் அதனால என்னத்தை ஆசைப்பட்டாலும் அவ்வளோதான் அந்த இதுக்கு மரியாதை அதுக்கப்புறம் என்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம முதல்ல வந்து ஏன் அழுதோமோ அன்னைக்கே எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ்டு என்ன ஆனாலும் அந்த டேட்டில் வந்து வர வேண்டிய வந்து கொண்டு போகிறது போகவே போகிறான் அதனால் என்னத்தை ஆசைப்பட்டாலும் அதை நம்மளால் நீட்டி வைக்க முடியவே முடியாது ஏஆத்தி மகாராஜோட கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏஆத்தி ஆசைப்பட்டான் லோகம் பூரா அந்த லோகத்தில் வந்து நான் ரொம்ப நாள் இந்த போகத்தை அனுபவிக்கணும்னு அவனோட பையனே அவனோட வயசை கொடுத்தான் பல ஜென்மாக்கள் அப்புறம் என்ன சொன்னால் ஹவிஷா திருஷ்ண வர்மே பூயோ பூயோ அபிவர்த்தத்தை எல்லாத்துக்கும் தெரியும்னா சுருக்கமாக சொல்கிறேன் அது மாதிரி எவ்வளோ நெய்ய ஹோமத்தை விட்டுண்டே இருக்குமோ அவ்வளோ தூரம் அந்த நெருப்பு பெருகிற மாதிரி ஆசை பெருகிண்டு தான் போகுமே ஒழிய செவன்த் ஜார் ஆஃப் கோல்டு இந்த ஆசையை நிறைக்கவே முடியாது அப்போ சொல் சொல்கிற மாதிரி நாலே நாலு ஆசை தான் உயிரோடு இருக்கணும் அது நம்ம கையில் இல்லை சத்தியமாக இல்லை பிராரப்த கர்மவஷாந்த் என்னைக்கு பிரியணுன்னு இருக்கோ பரிக்ச் மகாராஜா கதை நமக்கு தெரியும் என்னைக்கு பிரியணுன்னு இருக்கோ எந்த கொகைக்குள்ளே ஒந்துக்குள்ளே கூண்டுக்குள்ள எந்த உயிர் உலகத்தில் இருந்தாலும் போகவே போகும் நமக்கு தெரியுமோ தெரியாதோ மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது போகிறது போயிடும் ரெண்டாவது அடுத்த விஷயம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதுவும் வஷம் பிராரப்தம் புஷ்யத்தி வப்புகு நம்ம கையில் கிடையவே கிடையாது அசைக்க கூட முடியாது நீங்கள் பிராரப்தத்தை இல்லை மூணாவது பேர் புகழ் சான்ஸே கிடையாது எவனாவது புகழானா காசு கொடுத்து புகழ வைக்கணும் வேற வழியே கிடையாது இல்லைன்னா வேற ஏதாவது ஒத்தாசை பண்ணி புகழ வைக்கணும் அதுக்கு நம்ம அன்புன்னு பேர் சொல்லும் அது ஒரு மயக்கம் மாயை விட்டுருங்க வேறு என்ன ஒன்று நமக்கு இந்த இதுக்காக நீ ஆசைப்படுற அப்போ நிலையே இல்லாதது சத்தியமே இல்லாது வாஸ்தவத்தில் இல்லாத ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டுன்றதுக்கு எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்க பொருளேப்பா அதுக்கு ஆசைப்பட்டு போயேன் இல்லைன்னு தெரியுமோ இல்லையோ இப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஒரு அப்பா இருக்கார் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு தன்னுடைய அவரோட பையன் வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கான் அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் அவனுக்கு அப்பப்போ பணம் அனுப்பிச்சி இருக்கார் சந்தோஷம் அவன் அங்கேருந்து லெட்டர் போடுறான் இவரும் பதில் அனுப்புகிறார் அவனுக்கு ஏதோ ஒன்றும் தீபாவளி பலகாரம்லாம் பண்ணி அனுப்புறார் ஒரு அப்புறம் ஷட்டர் உண்மையெல்லாம் அங்கே அனுப்புகிறார் அந்த பையன் இருந்து நீ பண்ணினே சந்தோஷம் அப்படி ஒரு பையனே இல்லைன்னா அவன் சும்மா ஒரு பேரை போட்டு அட்ரஸ் அனுப்ப முடியுமோ நாம பண்ணுறது பூரா அப்படி தான் நமக்கு வாஸ்தவத்தில் உத்தரம் கிடையாது வாஸ்தவத்தில் உண்மையாலுமே நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள் லாஸ்டையுமே சொன்னேன் உண்மையாலுமே என் மேலே என் பரிபூரணமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு போடோன்னா பேப்பரே வேண்டாம் கையில் விரல் விட்டு ஒன்றோ ரெண்டோ எழுதலாம் எண்ணலாம் அது கூட ரொம்ப யோசித்து பார்த்தோன்னா அசுதத்தை இல்லைன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது சதாசர்வ காலம் நம்முடைய முன்னேற்றத்தையே இந்த ஜீவன் என்ன வந்து அடையாதோ இந்த ஜீவன் என்கிட்ட கரையேறாதோன்னே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் டனியே மனசை செலுத்தலை அந்த சர்வேஸ்வரன் எப்பேற்பட்ட புகழுடையவன் தெரியுமோ அந்த சர்வேஸ்வரன் எப்பேற்பட்ட லேண்ட்லாட் தெரியுமா அந்த சர்வே சர்வேஸ்வரன் எப்பேற்பட்ட தீர்க்க ஆயுஷ் புராண புருஷன் புராண புருஷன்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று ரொம்ப வயசானவன் அர்த்தம் இன்னொன்று எப்போ புறாப்பி நிறைவே எவ்வளோ பழசானவனாக இருந்தாலும் என்னக்கும் புத்தம் புதியதாக இருக்கக்கூடியவன் அப்படி இருக்கக்கூடியவன் அவனுடைய பெருமை தெரியுமோ அந்த பெரியவன்கிட்ட நீ தேடி அலையிறது இந்த மூளை தானே ஏதாவது ஒரு அழகு இருந்தால் பின்னாடி போகிறோம் ஏதாவது ஒரு பணம் இருந்தால் பின்னாடி போகிறோம் புகழ் இருந்தால் பின்னாடி போகிறோம் இல்லை வேறு ஏதாவது ஐஸ்வர்யம் இருந்தால் பின்னாடி போகிறோம் இந்த ஐஸ்வர்யம் மொத்தமுமே அவனுடைய வீட்டு புழுதிப்பா நீ எந்த ஐஸ்வரியத்தை தேடி லோகத்தில் காலம் புறாவும் செலவழிச்சுன்னு இருக்கியோ அந்த சர்வ ஐஸ்வர்யமும் இப்போ வீட்டு வாசலில் வாழ் காலம் காத்தாலும் மரத்தில் வாரி போட்ட குப்பை அந்த குப்பைக்கு நீ அலையிறத விட குப்பையோட சொந்தக்காரன் கலையிலாமல் இல்லையோ அதை தான் அழ்வார் சொல்கிறார் இதை உட்டுடு வேண்டாம் ஆனால் இதை சொல்லும்போது நம்ம முதல்ல சொன்ன கதை ஞாபகம் வரணும் இப்படி சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் எது ஏதோ பக்தியை பற்றி ஞானத்தை பற்றி சொல்கிறா நமக்கு காது கொடுத்து கேட்கக்கூடாது முடியும்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த புழுதிக்கு நீ அலையாத வாஸ்தவத்தை இதுக்கு உண்டான சொந்த காரணத்தை நீ தேடிப்போ அதனால்தான் அதுக்கு நமக்கும் தைரியம் வேணும் அதுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது தீரஹா இது தீரனால் மட்டும்தான் ஏன் இதை புரிஞ்சிக்கிறது தீரன்னா ஒரு பெரிய வாழ்வு வச்சுருக்கணும் கையில் திருச்சூரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கேடைய வச்சுருக்கணும் அவசியம் இல்லை அதனால் யமதர்மராஜன் சொல்லும் பொழுது ஷதாயுஷ் புத்திர பௌத்ரான் புருணீஸ்வர் ബഹൂൻ പശൂൻ ഹസ്തി ഹരണ്യമ്വാൻ ഭൂമേ മഹതായം വൃണീഷ്വ സ്വയം ചീവശരദോ യസി കാ ദുർഭാ മർത്തിലോകെ സർവാൻ കാമാൻ ഛന്ദയസ്വ ഇമാ രാമ ശരതൂർയാ നീദൃഷ ലംബനീയ മനുഷ്യൈ ആവിർമത് പ്രചാരയസ്വ നചികേരോ മരണം മാണുപ്രാക്ഷി നചികേത ഉനക്ക് എന്നണു എല്ലാത്തി എടുത്തക്കോ നമ്മൾ ആസപ്പെട്ട നാലഞ്ച് വിഷയത്തെയും ചോലിട്ട യമധർമ്മരാജ അവൻ വേണ്ടാം இந்த வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் அவ வேண்டாம்னு சொல்லுறதில்லை அவ சொல்ல தவையவாக தவ நிறுத்திய நீ ஆசைப்படுறதா நீயே வச்சுக்கோ அப்புறம் அடுத்த ஒரு ஒரு நம்ம சொல்லலான்னா அடுத்த ஒரு அருமையான ஒரு டைலாக் கொடுத்தான் ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று கொடுத்தான் என்னென்னா நீ இருக்கிறவரும் தானே இதெல்லாம் செலிபடி ஆகும் வாஷி ஆட்சி எவன் வந்தானே வாங்கி வச்சிருப்பானோ பிடுங்கிப்பானோ தெரியாதுன்னு எம யம தர்மராந்துச்சுட்டு அப்பவே சொல்லிட்டான் அதுக்கே என்ன சொன்னான்னா நீ இருக்கிறவர்கள் தான் இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியும் உனக்கே அல்பாயுசு நீ போயிட்டேன்னா அப்புறம் நான் இதை வச்சுட்டு இருக்க முடியுமா முடியாது அதனால் நித்தியமான வஸ்துவை எனக்கு சொல்லணும் இந்த இடத்துல இன்னொரு கதை சொல்கிறேன் ஏன் இந்திரனுக்கு ஒரு ஆசை வந்தது என்ன ஆசை வந்ததுன்னா ஒரு பெரிய மாளிகையாக கட்டிக்கணும் நமக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை வரும் இல்லையா அந்த மாதிரி இந்திரனுக்கு இந்த கதை தெரியும் நமக்கு இருந்தாலும் சொல்கிறேன் வந்து பெரிய வீடாக கட்டணும்னு பெரிய ஒரு மாளிகை இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப ஒரு வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம் இருக்கணும்னு ஆசை வந்தது இன்னொன்று இந்திரனுடைய ஆயுஷ்க்கு இந்திரெலாம் அமராக அமராகான்னு பேர் அமரர்கள் அமரர்கள்னால் இறப்பு இல்லாதவர்கள் இறப்பு இல்லாதவர்கள்னு அர்த்தம் இல்லை நீண்ட ஆயுளை தான் அதுக்கு அர்த்தம் எப்படி நீண்ட ஆயுள்னா இப்போ நம்மளை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காலையில் பகவானுடைய திருவடியில் ஒரு புஷ்பம் சமர்ப்பித்தோம் சாய்ந்தரம் அது வாடி போயிடுச்சு அதுப்போ அதனுடைய உயிர் எடுத்து இப்போ அந்த புஷ்பத்தை கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் அமராகா ஏன்னா அந்த புஷ்பத்துடைய ஒரே ஒரு நாள் ஆயுசு நமக்கு இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இன்ட்டு வருஷம் இன்ட்டு நூறு அப்போ இந்திரனை பொறுத்தவரனும் இதே தான் அவன் நம்மளுடைய ஒரு நாள் ஒரு நூறு வருஷம் அவனுக்கு ஒரு நாள் அந்த கணக்கில் போச்சுன்னா நான் புஷ் ஒரு புஷ்பத்துக்கு நாம எப்படியோ அதே மாதிரி இந்திரனுக்கு நாம ஒரு புஷ்பம்னு வச்சுக்கலாம் எவ்வளோ தான் அப்போ இந்திரனுக்கு பெரிய மாளிகை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆசைப்பட்டா அப்போ மனுஷ வருஷத்தில் ஆயிரம் வருஷங்கள் பண்ணி ஒரு பெரிய ஒரு மாளிகை இந்த தேவை தச்சனை வச்சு கட்டினா கட்டி முடிச்சுட்டு நம்ம எப்பவுமே சின்னதாக ஒரு லட்டு பண்ணினாலே யாருக்காவது நாலு பேர்த்து சொல்லிக்கணும்னு ஆசையாக இருக்கும் என்ன சொல்லாமல் நல்லாலும் இருக்க முடியாது அது மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் மாளிகை கட்டியிருக்கேன் மாளிகை கட்டியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான் எல்லாரும் என்ன பண்ணுறது இந்திரன் ரொம்ப கவனிக்கணும் இந்திரன் சொல்லிட்டான்னா சரி நாம நமக்கு என்ன வந்தது ஏன் இதை பற்றி இவன் தற்பெருமை அடிச்சுக்காத இந்திரா வேண்டாம்னு சொல்லணும்னு யாருக்கும் வசதி இல்லை நமக்கு ஏன் வீண் வம்பு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது நல்லா இருக்குன்னு சொன்னதால் எனக்கு ரொம்ப ஈகோ ஜாஸ்தியாச்சு எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டுருந்தான் ஆசை என்னாச்சு இதை விட இந்த மாதிரி ஒரு மாளிகையை சிருஷ்டிலேயே இல்லைன்னு எல்லாத்தையும் கேட்டுன்னு இருந்தான் எல்லா ரிஷிகிட்டையும் அப்போ நாரத மகர்ஷி வந்தார் நாரத மர்ஷியிட்ட அதை கேட்டோன்னு நாரதமஹர்ஷி சொன்னார் இந்திரா உன்னை விட நான் வயசில் பெரியவன் ஆனால் நான் இந்த மாதிரி மாளிகையை பார்த்ததில்லை ஆனால் இன்னொருத்தர் முனிவர் இருக்கார் லோமேஷர்னு பேர் அவர் தான் இருக்கையிலேயே ரொம்ப வயோவிருத்தர் அவரை கூப்பிட்டு கேட்போம் அவருடைய ஆயுஸில் இந்த மாதிரி மாளிகையை பார்த்துருக்காரா அவர் வந்து எத்தனையோ பேரை பார்த்தவர் எத்தனையோ இந்திரனை பார்த்தவர் அந்த மகரிஷி இந்த மாதிரி ஒரு மாளிகையை பார்த்துருக்காரான்னு கேட்டால் உன் மாளிகையினுடைய மகத்துவம் புரிய புரியோண்டு போயிட்டார் எப்போவுமே சன்னியாசிகள் ரிஷிகள் சொன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ அவர் சொன்னார் சரி அப்படின்னு ரெண்டு பேருமா தியானம் பண்ணினாங்க லோமேஷ் மகர்ஷி வந்தார் வந்தப்போ கையில் ஒரு கமண்டெல்லாம் எல்லாம் ஒரு தண்டத்தோடு இருந்தால் க தலையில் ஒரு சின்னதாக ஒரு ஓலை இருந்தது ஒரு ஓலையை நாலாம் அடிச்சு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருந்தது வந்தால் ரெண்டு பேரும் பாத பூஜை பண்ணினாங்க அப்போ நம்ம வந்து கேட்டார் கேட்குறதுக்கு முன்னாடி இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் மகர்ஷியை நீங்கள் வந்து உங்களை தியானம் பண்ணினோம் நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்கள் தலையில் ஒரு ஓலை வச்சுக்கிங்களேன் ஒரு ஒரு ஓலை தடுக்கணும்னு வச்சுக்கிங்களேன் அது எதுக்குன்னு கேட்டார் அப்போ சொன்னார் இந்திரா எனக்கு இருக்கக்கூடிய அல்ப ஆயுசுக்கு நான் வீடெல்லாம் கட்டின்னு இருக்க முடியாது ஏதோ இந்த ஓலையை பிரித்து உட்காந்து ஜபம் பண்ணுவேன் அதையே ரெண்டாம் அடித்து போட்டேன்னா படுத்து தூங்கிப்பேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு இது போதும் ஆசனமாக உபயோகப்படுத்திப்பேன் போதும் இந்திரா அப்படின்னாரா உங்களுக்கு ஆயுசு எவ்வளவுன்னு கேட்டார் அப்போ சொன்னார் உனக்கு ஆயுசு எவ்வளவு எனக்கு இத்தனை வருஷங்கள் அப்போது என் அவ்வா அவனுடைய தன்னுடைய வஸ்திரத்தை விலைக்கு தன்னுடைய காலை காமிச்சார் காலில் அவர் சின்ன அவர் பூரா ரோமம் இருந்தது அவருக்கு அவருக்கு வந்து அந்த காலில் உள்ள ஒரு 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 நாணயம் அளவுக்கு ரோமங்கள் உதிர்ந்தது தான் அவர் சொன்னார் இந்த ஒவ்வொரு ரோம் ஒவ்வொரு பிரம்மா போகும்போதும் ஒரு ரோமம் உதிரும் என் சரீரத்தில் உள்ள ரோமம் பூரா உதிர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து சரீரத்தை விட்டுருவேன்னு எனக்கு எனக்கு அந்த மாதிரி விதிச்சிருக்கு அப்படின்னாரான் அப்படின்னா இந்திரன் உடனே மயக்கப்பட்டு விழுந்துட்டான் அவ்வளோ ஆயுஸ் இருக்கிறவருக்கே ஒரு ஓலை நறுக்க மடியில் வச்சுட்டு அது போதுன்னா அவருடைய ஆயுசை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு பூச்சி மாதிரி இந்த கொசு விட்டில் பூச்சிகள்லாம் இருக்கல அந்த மாதிரி அப்போ எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய மாளிகைன்னு அவனோட அகங்காரம் அழிஞ்சதாக ஒரு சரித்திரம் புராணத்தில் எதுக்கு சொல்ல வரேன் நம்முடைய எல்லாம் கம்பேர் பண்ணிங்க எல்லாம் அல்பாயு எல்லாம் அல்ப ஆசைகள் அதனால் ஆழ்வார் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இந்த உட்டுடு விட முடியலேயே நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் விட முடியலையே நம்ம நினைக்கலாம் ஆனால் விடாதவர்களும் நமக்கு ஞானம் சித்திக்காது ஒரு ரொம்ப மேலுமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய புரிஞ்சிக்க முடியாத சில சரித்திரங்கள்லாம் உண்டு என்னென்னா ரமண பகவானோட மகர்ஷியோட இருந்த பெரியவர்களில் ஒருத்தர காவிய கண்ட கணபதி முனி இந்த காவிய கண்ட கணபதி முனியோட சரித்திரத்தை படித்தா நம்மளாலாம் உண்மையாலுமே அது மனுஷ சரீரமே இல்லைன்னு சொல்லலாம் பன்னெண்டு வயசில் ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் பன்னெண்டு வயசில் ப சம்ஸ்க் நம்ம சம்ஸ்கிருதம் படி பன்னெண்டு வயசில் படிக்கவே இல்லை பன்னெண்டு வயசில் சம்ஸ்கிருதத்தில் மிகப்பெரிய பண்டிதர் பத்து கோடி சிவாபஞ்சாட்ச ஜபம் பண்ணியிருக்கார் அவர் திருவண்ணாமலைக்கு வந்ததே பத்து கோடி தரம் ஜபம் பண்ணணும் பத்து கோடி தரம் எழுதணும்னு அதை ரெண்டுத்தையும் பண்ணார் அது இல்லாமல் சகலவிதமான தேவதா சாட்சா சகலமும் ஆயிருந்தது உமா உமாசக்திரம் சொல்லக்கூடிய ஆயிரம் ஸ்லோகத்தை கணம் இது முன்னாடி ரமண மஷ்டல் முன்னாடி உட்காந்து ஒரு எதுவும் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் எழுதி முடிச்சார் இவ்வளவு எல்லாம் பெரிய பெருமை உடையவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் என்னவோ அவர் சித்தியானார் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு ரமண மஷ்ட கேட்குறாங்க ஒரு பெரிய ஒரு மகாவித்வான் வித்யாதரர்னு சொல்லக்கூடிய பெரிய வித்வானாக இருந்தார் அவ்வளோ சாஸ்திரங்களுக்கு பட் பண்ணியிருந்தார் என்ல்லாமோ படிச்சிருந்தார் அந்த அளவுக்கு வித்வானே இல்லைன்னு சொல்லக்கூடிய உபாசகராக இருந்தார் எல்லாம் இருந்து ரமண மஷ்ட்ட கேட்குறாங்க கணபதி முனி மோட்சத்தை அடைஞ்சிருக்கணுமேனு இல்லைன்ட்டார் முகவர்ஷி இல்லை அவனுக்கு லோகத்துக்கு நன்மை பணம்னு ஆசை இருந்தது அவன் படித்த சாஸ்திரத்தை விட்டு அவன் வழியில் வர முடியல அதனால் மோட்சத்துக்கு அது பிரதிபந்தகமாக போச்சு அதனால் அவன் மோக்ஷத்தை அடைஞ்சிருக்க முடியலன்ட்டார் யோசிச்சு பாருங்கோ இவ்வளவு சாஸ்திரங்கள் படித்தோம் விவேக் சுடாமலையில் ஒரு ஸ்லோகம் வரும் ஏன்னா எஜந்து பட்டந்து சாஸ்திராணி யஜந்து தேவதாக குருவந்து கருமாணி ஆத்மக்கிய போதேன வினாபிமுக்தி அப்படின்னு ஒரு நாலாவது ஆறாவது ஸ்லோகமாக நான் வரும் ஓ என்ன வேணால் பண்ணலாம் மனசுக்குள்ள ஆசை இருக்கிறவர்களும் நம்ம நித்தியமான சுகத்தை ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு நம்ம கேள்வி கேட்கலாம் நாங்கள் ஆசைப்படலையே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நித்தியமான நித்திய சுத்த புத்த முக்தூபத்துக்கோ இல்லை நித்தியமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கோ இந்த அனந்த சுக பிராப்திக்கோ அத்தியந்த துக்க நிவர்த்திக்கோ நாங்கள் ஆசைப்படவே இல்லை அதாவது எப்போவுமே நமக்கு துன்பம் இருந்துட்டு தான் இருக்கக்கூடிய இந்த துன்பத்தை நிறுத்தணும்னோ இல்லை நமக்கு எப்போவுமே ஆனந்தத்தில் இருக்கணும் அப்படின்னோ இல்லை இந்த இது எதுவுமே இல்லாமல் ஒரு மோட்ச பிராப்தியை அடையணுன்னோ நாங்கள் ஆசைப்படவே இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஆசைப்படலைன்னாலுமே கூட அதுதான் நாம் போக வேண்டிய நிலையே ஆசைப்படலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துவைத்தத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தினாலும் நாம் ஆசைப்படலை ஆசைப்படாதனால நமக்கு என்ன மிஞ்சது அப்படின்னு கேட்டால் நமக்கு மிஞ்சினது ஒன்றே ஒன்று துக்கம் மட்டும்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ பெரியவர்கள் கூட இருந்தவர்களுக்கு கூட அது புரியவில்லை ஸ்ரீராமகிருஷ்ண பரமசர் சொல்லுவார் என்னென்னா சாதுவினுடைய சிறக்குடுக்கை நான்கு தீர்த்த தலங்களுக்கும் செல்கிறது ஆனால் அதனுடைய கசப்புத்தன்மை மாறுவதில்லை அது மாதிரி எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு சிரவணம் பண்ணினாலும் எவ்வளவு பெரியவர்களோ இருந்தாலும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள அந்த குழந்தைகள் எப்படி வந்து நாம் படிக்கணும்னு அது சங்கல்பம் பண்ணாத வரையிலும் நான் முன்னுக்கு வரணும்னு சங்கல்பம் பண்ணாத வரையிலும் எப்பேற்பட்ட வாத்தியாராலையும் ஒன்று சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஈஸ்வரே சர்வேஸ்வரனே அப்போ முருகப்பெருமானுடைய சாட்சாத் அவதாரம் ரமண மர்ஷன்னு சொல்கிறது உண்டு நம் பல இதுவும் உண்டு நம்பிக்கைகளும் உண்டு அவரோடு கூடவே இருந்தாலும் ஏன் நம்ம ஹிருதயர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இருபத்தி மூணு வருஷம் கைங்கரியம் பண்ணியிருக்கார் இருபத்தி மூணு வருஷம் கைங்கரியம் பண்ணியிருந்தும் அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலை அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆனார் நமக்கு ரெக்கார்டு கிடையாது இருபத்தி மூணு வருஷம் கைங்கரியம் பண்ணியிருந்தால் அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்போ நாம பண்ணுறதெல்லாம் கைங்கிறம்னு சொல்லிக்கிறமே இது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது இவன் ஒன்றும் ஆகலை பதினான்கு வருஷம் மதுர் பாபுன்ற ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் கைங்கரியம் பண்ணியிருக்கார் ஸ்ரீராமஸ்வரம் இதே கேள்வி கேட்டாங்க பதினாலு வருஷம் மதுர் பாபு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணாரு கைங்கரியான சாதாரண கைங்கிறம் இல்லை தங்கத்தையும் வெள்ளத்தையும் பணத்தையும் தண்ணி வாரி மாறி வாரி அரைச்சார் அவர் போகிற இடத்துல எல்லாம் ஸ்ரீராமிருஷ்ணர் போகிற இடத்துல இவர் வெறும் தண்ட உதவி தோல்பட்டு வந்துருவார் இவர் போகிற இடத்துல இவர் சொன்னதை செய்யணும் இவர் பணம் கொடுக்க சொன்னவருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் திடீர்னு போயிட்டு இருந்த இடத்துல எல்லாத்தையும் நிறுத்தி இவனுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுப்பார் துணி வாங்கி கொடுக்கணும் திடீர்னு பணத்தை கொடுத்தா யாருக்கா கொடுத்துருந்து நினைப்பார் அது எல்லாம் பொறுத்துண்டு அவமானத்தையும் பொறுத்துண்டு பதினான்கு வருஷம் சேவை பண்ணியிருக்கார் கேட்டாங்க சாக்ஷா சர்வேஸ்வரன் பிரபு அவதாரம் பண்ணியிருக்கான் பதினாலு வருஷம் சேவை பண்ணியிருக்கார் ஒரு மோட்சத்தை அடைஞ்சிருக்க முன்ன அடையலைன்ட்டு ஏன் அடையலை ஆசை அவன் ஆசைப்பட்டிருந்தான் அவனுக்குள்ளே ஆசை இருந்தது அவனால் அந்த மோட்சத்தை அடையலைன்ட்டு அப்போது இப்போ மோட்சத்தை அடையணும் சங்கல்பிக்க வேண்டியது நாம ஈஸ்வரனான்ற கல்வி போகிறோம் தான் அந்த முக்குந்த மாலை ஆரம்பிக்கும் போதே முக்தி ததாதி அதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம் முக்தி த யார் முக்தியை தர்றது ஈஸ்வரன் முக்தியை தருவான்றதை நம்ம ஒத்துக்க தயாரா இல்லை ஏன்னா ஈஸ்வரன் முக்தியை தந்துன்னு தான் இருக்கான் அவள் எப்போவுமே சர்வ சர்வதா சர்வ காரணேஷு சர்வேஷு சர்வபாவேஷு மோட்சப்பிரதன் அதனால் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை நாம் பந்தப்பட்டுருக்கிறதும் முக்தி அடையணும் ஆசைப்படுறதும் நம்முடைய மனசு அதனாலேயே மனசினால்தான் நாம் கட்டுண்டவர்கள் மனசினால்தான் நாம் முக்தர்கள் நம்முடைய மனம்தான் காரணம் அப்போ நாம் மனதை திருத்திக்க தயார் இல்லாத பொழுது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் வேணா வள்ளி பாத்திரத்தில் கொஞ்சம் மணல் கொஞ்சம் ஜாலம் கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஆகாஷம் இந்த அஞ்சுத்தையும் வச்சு நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா பொருளுமே உலகத்துலேருந்து யாபிரம்மஸ்தம்ப பர்ஜந்தே அஞ்சிய போக வஸ்துனி ஆ பிரம்மஸ்தம்ப பரியந்தே பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மா யார் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரோ யார் எல்லாத்துக்கும் பிதாமகரோ அவர்லேருந்து ஆரம்பித்து அனி ஸ்தம்ப பரியந்தே ஒரு சாதாரண தூண் வரலும் திருண பரியந்தே ஒரு ஒரு புல் வரையிலும் அனித்யே அனித்யம் போகவஸ்துனி இந்த போகவஸ்துக்கள் நத்தேஸ்வரமதே புதா அதில் வந்து அறிவுள்ளவர்கள் அதை லயிக்க மாட்டார்கள் அறிவுள்ளவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் உண்மையாலுமே அறிவுடையவர்களாக புத்திமான்களாக இருக்க வேண்டுமாகில் இதை விடுத்து ஈஸ்வரனை பற்றி பிடிக்க வேண்டும் அது ஒன்று தான் ஒரே வழி அப்படி இல்லாத பொழுது திருப்பி 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 பிறந்து 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 எழுந்துகிட்டே இருக்க வேண்டியதான் எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு நாள் இது செல்லுபடியாகும் நமக்கே என்னென்னா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு நமக்கு வரக்கூடிய துக்கத்தை முதல்ல அனுபவிப்போம் ஒரு துக்கம் வரும்போது இப்படி தான் எப்போ பார்த்தாலும் இதே துக்கம் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் புரட்டி பார்த்தா எனக்கோ ஒரு நாள் கோவிலுக்கு போனது நம்ம ஸ்காரம் பண்ணது எனக்கோ ஒரு நாள் பீச்சுக்கு போயின்றது கொஞ்சம் நேரம் கடலை பார்த்து அரட்டை இருந்தது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நல்ல விருந்து ஒரு நாலு பந்துக்குள்ளோ பந்து மித்திர சாப்பிட்டது அதை மட்டுமே நினச்சி நாம் சந்தோஷப்பட்டுட்டு நம்ம பண்ண துக்கத்தை நம்ம மறக்க முயற்சி பண்ணுறோம் எல்லோரும் இப்படி தான் பண்ணுறோம் நம்ம நாம் ஏதோ ஒரு சில நேரங்களில் நாம் இருந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுட்டோ அதுக்கப்புறம் நம்ம பட்ட துக்கத்தை அதில் மறக்க முயற்சி பண்ணுறோம் இதை தான் அதுபான பண்ணுறோன்னு பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு இந்த தீர்த்தத்தினாலே என்னுடைய துக்கத்தை என்னுடைய சரீர வியாதிகளை நான் மறக்கிறேன்னு சொல்கிறான் நாம் அதுக்கு பல வேறு ஒரு நான் பிரிச்சுட்டு நாம் இதை மறக்கிறேன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ஒரே தான் இருக்கோம் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ஏன் ரெண்டு பேருமே ஈஸ்வரன்லேருந்து விலகிருக்கும் அது ஒன்று தான் இப்போ கேள்வி ஞானத்தில் இருக்குமா அஜ்ஞானத்தில் இருக்குமான்ற கேள்வி தான் ட்ரான்ஸிஷனே ஒன்று கிடையாது ஒரு பார்த்து கிடையவே கிடையாது அப்போது நம்ம அஜ்ஞானத்தில் இருக்கோன்னா ஏதோ ஒரு பொருளை பிடிச்சிட்டு அதுக்காக வேண்டி இறைவனை விட்டுட்டோம் அதான் ராஜமாராஜ் சொன்ன மாதிரி ராஜா மற்ற பேச சொன்னால் நீங்கள் பெரிய மகான் பெரிய தியாகினார் ராஜா ராஜாமாராஜ் சொன்னாராம் நான் பெரிய தியாகியவே இல்லைப்பா நீ தான் பெரிய தியாகி ஒன்றை தான் நான் நமஸ்காரம் பண்ணுனார் அப்படியா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளை சொன்னால் கூட நமக்கு தோண்டி போயிடும் ஆமாம்மா அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அதுமாதிரி மாதிரி அப்படியா எப்படி 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 சொல்கிறீங்க அப்படின்னார் இல்லை ஒன்றுமே இல்லாத இந்த குப்பையான உலகத்தை சர்வேஸ்வரனுக்காக வேண்டி நான் தியாகம் பண்ணேன் ஆனால் இந்த குப்பையான உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக நீ சர்வேஸ்வரனே தியாகம் பண்ணிட்டியே நீ பெரிய தியாகியான் நான் பெரிய தியாகியான்னு கேட்டார் ஸோ அது மாதிரி அது பெரிய பெரியவாளம் இந்த மாதிரி காஞ்சி பெரியவாளம் இந்த மாதிரி அச்சை சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி அவனை வந்து எந்த வரதட்சணை வாங்கினா என் பேரை போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் குருவை விட்டாலும் விடுவான் ஆனால் இந்த காஃபியை விட மாட்டான் வேணும் அப்படின்னா ஸோ குருவை விடுறதுக்கு நம்ம தயாரானால் நம்ம பிடிச்ச காஃபியை விட மாட்டோம்னு வச்சுக்கோங்க ஸோ உலகம் நம்மளை அவ்வளோ பிடி பற்றி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மேலே போகலாமா வேண்டாமான்ற சங்கல்பத்தை யார் பண்ணிக்கணும் நம்ம தான் படிக்கணும் இல்லை அந்த குழந்தைகள் மாதிரி நான் முன்னாடி சொன்ன குழந்தைகள் மாதிரி ஐயோ இவர் சொல்லித்தராடா தயவு செஞ்சு போய்ட்டு அந்த ஆன்மீகத்தை பற்றி பேசுறாரு பொருள் இருக்குது வேண்டாம் கழந்த முடிப்போம் அப்படின்னு சொன்னால் திவ்யமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றி ஆட்சேபம் இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு தயாராக இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஆனால் என்ன இந்த ஜென்மம் சந்தோஷமாக அமைஞ்ச மாதிரி அடுத்த ஜென்மம் அமையுமான்னு சொல்ல முடியாது கேரண்டி கிடையாது இந்த ஜென்மத்தை நம்ம ஏதோ கொஞ்சமாக அல்பமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம் இல்லையா அந்த அல்பமாதிரியான சந்தோஷமாக இந்த மாதிரி மயிலாப்பூரில் ஒரு வீடும் மயிலாப்பூரில் இந்த மாதிரி ஒரு ராமகிருஷ்ணமோ கிடைச்ச சந்தோஷமாக தான் நல்லது கிடைக்காது அதுக்கு கேரண்டி கிடையாது சாஸ்திரத்தை பர்மிஷன் இல்லை எங்கேயோ எந்த ஜென்மமோ எந்த காடோ எந்த மேடோ என்ன ஆகாரமோ தெரியாது எந்த மாதிரி பந்துமித்திரர்களோ அதுக்கு தயாராக இருந்தால் அடுத்த ஜென்மத்துக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் பொட்டி படுக்கையோடு இல்லைனா இப்போவே சசனா சொல்ல ஆரம்பிக்கலாம் இதோட இந்த உன்னியாசம் முடியறது மேற்கொண்டு அடுத்தது பார்ப்போம் சாரதா காந்தா நிதே நிதேர்த்தினா மயூரோபுரி நிவாசாய் ராமகிருஷ்ணாய் மங்களம்